Students, welcome back. In the video, la eduthukattu 6.11 paaka porom. Example 6.11. The kanakku paakkaradhukku munnadi mudhal paadathil irundhu ungalukku edhavadhu kelvigal theriyala appadina mudhal paadathudaiya mulu lesson ayume na keela description la potturken. Adai eduthu neenga paaka aarambikkalam. So ipo nama indha kelvila pogalam. Inge vandhu enna kuduthirukana oru clue kuduthirukanga. Cos cosecant theta plus cos theta. Cosecant theta கூட்டல் காஸ் டீட்டா என்பது பி என கருதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை பின்னு நீ எடுத்துக்கோ, இந்த அந்த க்ளூவை நீ யூஸ் பண்ணிக்கோ. காட் டீட்டா இங்கே சாரி, ஆனால் என்ன நிரூபிக்கணும்னா இதை நிரூபிச்சு கொடுங்க அப்படின்றான். காஸ் டீட்டாவோட மதிப்பு என்ன வரும்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகேவா, இதை நம்ம நிரூபிக்க சொல்கிறாங்க. இதில் பின்றது என்னென்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம பி பவர் ரெண்டு கண்டுபிடிக்கணும், அதை கழிக்கணும், வகுத்தல் பி பவர் ரெண்டு ப்ளஸ் ஒன்று, இதெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சுன்னா அது காஸ் டீட்டாவில் வந்து நிறுத்தணுமா. ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம ரெண்டு ஃபார்முலா பார்த்துருப்போம். சைன் பவர் ரெண்டு டீட்டா ப்ளஸ் காஸ் பவர் ரெண்டு டீட்டா ஈக்குவல் டு ஒன்று. இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம், சீக்கன் பவர் ரெண்டு டீட்டா மைனஸ் டேன் பவர் ரெண்டு டீட்டா ஈக்குவல் டு ஒன்று. இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தியாச்சு. இந்த கேள்வியிலையும் கொசிகண்ட்டும் காட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த மூணாவது தான் நம்ம பயன்படுத்தணும், கொசிகண்ட்டு காட்டு. ஆனால் எதிர்பாராத விதமாக எனக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது, எனக்கு மைனஸ் இருக்குது. அதனால் இந்த குறிப்பு இந்த க்ளூவை நான் நேரடியாக பயன்படுத்த முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நான் எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், கொசிகண்ட் பவர் டீட்டா மைனஸ் காட் பவர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று. ஓகேவா, இது பார்க்குறதுக்கு எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஏன்னா கொசிகண்ட்டும் காட்டும் வேறு, இதை ஏன்னு எடுத்துகிட்டு நான் பீன் எடுத்துக்க போகிறேன். ஏ பி இருக்குது, ரெண்டுமே பவர் ரெண்டு பவர் ரெண்டு இருக்குது. இங்கே பவர் ரெண்டு பவர் ரெண்டு கழுத்தில் இருக்குது. இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுனேன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ இங்கே இருக்கிற இந்த மதிப்பை நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல ஏவான கொசிகண்ட் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா மறுபடியும் பெருக்கல் கொசிகண்ட் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று. எனக்கு ஏற்கனவே கொசிகன் டீட்டாவையும் காட் டீட்டாவோட மதிப்பு பின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கொசிகன் டீட்டா காட் டீட்டாக்கு பதிலாக நான் பின்னு போட்டுக்க முடியும். பி பெருக்கல் கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று. இந்த பி இங்கே பெருக்கலில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது இந்த பக்கம் தாண்டி வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டாவோட மதிப்பு ஒன்று பை பி. பி தெரியும், ஒன்று பை பி தெரியும். முதலையே நமக்கெல்லாம் பிஇலாம் தேவையில்லை, நமக்கு பி பவர் ரெண்டு தானே வேணும். அதை இப்போ கண்டுபிடிப்பேன் எப்படி வரும்னு பாருங்கள். முதல்ல இதை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் கொடுத்த அந்த க்ளூவை வந்துட்டு குறிப்பை வந்து இதை ரெண்டுன்னு எடுத்துக்குவோம். ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுவோம். அப்போ என்ன வரும், பர் கொசிகண்ட் டீட்டா ஏற்கனவே ஒன்றில் இருக்குது அப்படியே எழுதுறேன் ப்ளஸ் காட் டீட்டா, அதான் ஒன்றில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கொசிகண்ட் டீட்டா மைனஸ் காட் டீட்டா. இங்கே என்ன இருக்குது, இங்கே பி இருக்குது, கூட்டுறோம் இல்லையா, ப்ளஸ் இந்த ஒன்று பை பி. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் காட் டீட்டா இருக்குது, கழித்தல் காட் டீட்டா, இங்கே ப்ளஸ் டீட்டா இருக்குது. ஸோ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். கொசிகன் டீட்டா கொசிகன் டீட்டா ரெண்டையும் கூட்டினோம்னா ரெண்டு கொசிகன் டீட்டா கிடைக்கும் ஈக்குவல் டு. இது நம்ம இந்த பியையும் இந்த பியையும் பெருக்குங்க, பி பவர் ரெண்டு கிடைக்கும். மேலே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. இதோட நம்ம பெருக்கிட்டதுனால இந்த பி இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவானதாகிடும். அப்போ வகுத்தல் பின்னு ஆகிடும். இது நம்ம மூணுன்னு எடுத்துக்கோம். மறுபடியும் ஒன்றையும் ரெண்டையும் கழிங்க. அப்போ என்ன வரும், மறுபடியும் கொசிகன் டீட்டா ஒன்று எப்படி எழுதுறேன் ப்ளஸ் காட் டீட்டா கழித்தல், இந்த கழித்தல் இந்த ரெண்டானது ரெண்டுக்கும் பொதுவானது தான், அதனால் முதல்ல அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். கொசிகன் டீட்டா மைனஸ் காட் டீட்டா ஈக்குவல் டு கழிக்கணும் இல்லையா, முதல்ல இருக்க பி கழித்தல் ஒன்று பை பி. இப்போ கொசிகன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா மைனஸும் கொசிகன் டீட்டாவும் பெருக்குனா மைனஸ் கொசிகன் டீட்டா, மைனஸ் மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும் காட் டீட்டா ஈக்குவல் டு பியும் பியும் பெருக்குனா பி பவர் ரெண்டு மைனஸ் இந்த ஒன்று, பி ரெண்டுக்கும் பொதுவாகிடும். அப்போ இப்படி வந்துடும். அப்போ இங்கே வேறு கொசிகன் டீட்டா இருக்கு, இங்கே மைனஸ் கொசிகன் டீட்டா அடிபட்டுருச்சுன்னா காட் டீட்டா காட் டீட்டா கூட்டினா ரெண்டு காட் டீட்டா ஈக்குவல் டு பி பவர் ரெண்டு மைனஸ் ஒன்று பை பி. இது நம்மளுடைய நாலு. நமக்கு என்ன வேணும், பி பவர் ரெண்டு மைனஸ் ஒன்று மேலே இருக்கணும் கரெக்டாக. அப்போ நாலை மூணால் வகுக்க போகிறேன். நாலு என்னது, ரெண்டு காட்டீட்டா ஈக்குவல் டு பி பவர் ரெண்டு மைனஸ் ஒன் பை பி. மறுபடியும் என்னது, மூணு என்னது உங்களுக்கு, ரெண்டு
வகுத்தல் 2 கொசீக்கன் தீட்டா வகுத்தல் பி பவர் 2 ப்ளஸ் 1 பை பி. இந்த ரெண்டையும் ரெண்டையும் அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது? காட் தீட்டா வகுத்தல் கொசீக்கன் தீட்டா. மேலே என்ன இருக்குது பாரு? பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி. கீழே வகுத்தலில் ஒரு வகுத்தல் இருக்குது, டிவிஷனில் ஒரு டிவிஷன் இருக்குதுனால எனக்கு தீர்க்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் பெருக்கலாக மாற்றி எழுதிக்கிறேன். பெருக்கலாம் மாற்றி எழுதுறப்ப கீழே நம்பர் மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அப்போ பி பை பி பவர் 2 ப்ளஸ் 1 ஆகிடும். பியும் பியும் அடிச்சிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? காட் டீட்டா பை கொசீக்கன் டீட்டா ஈக்குவல் டு மேலே பி ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, கீழே பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், இந்த பக்கம் எப்படியாவது நான் காசு ஆக்கணும். இதை நம்ம எப்படியாவது காசு ஆக்கணும், கரெக்டாக? காட்டோடைய ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? காட் அப்படின்றது டேனோட தலைகீழ் மதிப்பு. டேனோடைய உண்மையான ஃபார்முலா என்னென்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அப்போ டேனுக்கு தலைகீழ் எடுக்கணும், இது மேலே போய் இது தலைகீழ் எடுக்கணும், இது மேலே போய்டும் கீழே வந்துடும். அப்போ காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு ஆகிடும். இது நம்முடைய காட்டோடைய ஃபார்முலா. இப்போ காட்டுக்கு வர என்ன பண்ணலாம்? காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. அந்த காட் மேலே இருக்கலையே, அதுக்கு வர நான் என்ன பண்ணுற போகிறேன்? காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு போட போகிறோம். கீழே கொசிக்கன் டீட்டா அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. காஸ் டீட்டா வகுத்தல் சைன் டீட்டா. கொசிக்கன் டீட்டோடைய ஃபார்முலா என்னப்பா? கொசிக்கன் டீட்டாவோட ஃபார்முலா 1 பை சைன் டீட்டா. சைனோட தலைகீழ மதிப்பு தான் கொசிக்கன்டா. அப்போ பை குசிகண்டுக்கு பதிலாக 1 பை சைன் டீட்டா போட போகிறோம். ஈக்குவல் டு பி பவர் 2 மைனஸ் 1 பை பி பவர் 2 ப்ளஸ் 1. ஸோ இங்கே என்ன இருக்கு பாரு? காஸ் டீட்டா வகுத்தல் சைன் டீட்டா. வகுத்தலுக்கு வகுத்தல், டிவிஷனுக்கு டிவிஷன் இருக்கலாம், நான் பெருக்கலை மாற்றி எழுத போகிறேன். சைன் மேலே போய் 1 கீழே வந்துடும். அப்போ சைன் மேலே போய் 1 கீழே வந்துடும். ஈக்குவல் டு பி பவர் 2 மைனஸ் 1 பை பி பவர் 2 ப்ளஸ் 1. இங்கே ஒரு சைன் டீட்டாவும் இங்கே சைன் டீட்டாவும் அடிச்சிடலாம். அப்போ மேலே ஒரு காஸ் டீட்டா இருக்கும், கீழே ஒரு 1 இருக்கும். காஸ் டீட்டா பை 1 ஈக்குவல் டு பி பவர் 2 மைனஸ் 1 பை பி பவர் 2 ப்ளஸ் 1. வகுத்தினோம், 1 எந்த நம்பர் வகுத்தினாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ காஸ் டீட்டா என்பது பி பவர் 2 மைனஸ் 1 பை பி பவர் 2 ப்ளஸ் 1 என நிறுவப்பட்டது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. பர் கேள்வியில் கேட்டது நம்ம கொண்டு வந்துட்டோம், இப்படி கொண்டு வந்தாச்சு. சிம்பிளான ஸ்டெப்பு தானே? பிஏ மட்டும் கொடுத்துருக்கேன், நான் பி பவர் 2 வேணும். எனக்கு இதை க்ளூவை எடுத்த உடனே அந்த குறிப்பை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலாவுக்கு போகிறேன். இந்த ஃபார்முலாபடி இது ரெண்டாக பிரித்து அதில் பியும் 1 பை பியும் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டையும் கூட்டுறப்ப எனக்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பின்னு வந்துருச்சு. ரெண்டையும் கழிக்கிறப்ப பி பவர் 2 கழித்தல் 1 பை பின்னு வந்துச்சு. ரெண்டையும் வகுத்து நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நமக்கு எல்லாமே பரிச்சயமான அதே ஃபார்முலாஸ் தான் இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கவனமாக நான் ஒரு வருஷமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக போடுறப்ப நீயும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சம் நல்லா பாருங்கள், எளிமையான ஒரு 5 மார்க் கேள்வி தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம் புரிஞ்சு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வியில் தொடரலாம். தேங்க்யூ, பாய்.